வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய வாகை தமிழா சேனல்ல பாக்குறதுன்னா புட்டு எப்படி தயார் பண்ணலாம், அரிசி புட்டு எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கறது பாக்கலாம். இந்த அரிசி புட்டு உடலுக்கு நல்ல ஆரோக்கியமானதுதான். அதாவது உடல் வயிற்று வலி இருக்கிறவங்க இந்த அரிசி புட்டு சாப்பிட்டா வயிற்று வலி வந்து சரியாயிடும். இப்ப வாங்க இந்த அருமையான புட்டு எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கறத பாக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இதை முதல் முறையா நம்ம வாகை தமிழா சேனல்ல பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. சேனலுக்குள்ளார மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்கங்களையும் பதிவேற்ற செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ இந்த புட்டு பாருங்க, தயார் பண்ணுறதுக்கு ஒரு பச்சரிசி ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா ஊட்டும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ஜல்லடை வச்சுட்டு வடிகட்டிடுங்க. அப்போ தான் தண்ணி ஃபுல்லாக நல்லா ஃபில்டர் ஆகும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா காட்டன் துணி போட்டுட்டு அது பரவலாக வந்து காய வச்சுருங்க. அதாவது நிழல்லே அப்படியே உலர்த்திடுங்க. ஃபேன் போட்டிங்க அப்படின்னா ஒரு 10-15 நிமிடத்தில் நல்லா உலர்ந்துடும். இந்த மாதிரி நல்லா பரவலாக பண்ணிடுங்க. இதுக்கிடையில் அந்த புட்டுக்கு தேவையான தேங்காய் வந்து நல்லா துருவி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி பாருங்கள், அருகாமனையிலையோ இல்லை நீங்கள் ஏதாவது துருவி எடுத்துங்க. இப்போ இந்த மாதிரி அரிசி வந்து நல்லா காஞ்சிருச்சான்னு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, அப்படி எடுத்து அள்ளி பார்த்தீங்கன்னா கையில் சுத்தமாக ஒட்டாது. அந்த தண்ணி வந்து ஈரப்பதம் இருக்கும், ஆனால் கையில் ஒட்டாது. இப்போ இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இதை வந்து நல்லா பவுடரை அரைச்சிக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. அரைச்சதுக்கப்புறமா நம்ம இதை வந்து நல்லா வந்து சலிச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி சலிச்சிருங்க. சலிச்சதுக்கப்புறம் அதில் இருக்கிறதையும் எடுத்து போட்டு மறுபடியும் மிக்சி ஜாரில் அரைச்சி அரைச்சி சலிச்சு எடுத்துங்க. இந்த மாதிரி மாவு பாருங்கள் நான் தயார் பண்ணிட்டேன். இந்த மாவு தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புட்டு தயார் பண்ணுறதுக்கு மாவு. இதை நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியாது. இதை நல்லா கடாய் வச்சுட்டு அது நல்லா கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டில் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா ஆறட்டும். இதுதான் வந்து உங்களுக்கு இடியாப்பம் செய்கிறதுக்கு எல்லாமே பயன்படுத்துவாங்க. நம்ம பாருங்கள், தேங்காய் வந்து நல்லா துருவலாக ஒரு பவுல் நிறையா நான் எடுத்து வச்சுக்கிட்டேன், துருவி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் வந்து பிசறதுக்கு சுடுதண்ணி வச்சுட்டேன். சுடுதண்ணி வச்சுட்டு நல்லா கை வச்சுட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து நீங்கள் பிசறணும். ஃபுல்லாக வந்து இதுவும் பிசறிடக்கூடாது. இந்த மாதிரி பிசறிட்டு நல்லா அந்த மாவு என்ன இருக்கணும்னா கட்டி இல்லாமல் நல்லா பிசறி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த பதத்துக்கு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு புட்டுக்குழல்ல ஒரு கால் பகுதிக்கு வந்து அரிசி மாவு போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா அந்த துருவன தேங்காய். அதுக்கப்புறம் நீங்கள் தேவைப்பட்டால் அதுலேயே நீங்கள் வெல்லம் போட்டுக்கலாம். இல்லை வந்து வேறு ஏதாவது வாழைப்பழம் அந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா அடுத்தடுத்து லேயர் லேயராக போட வேண்டும். அடுத்து பாருங்கள், அரிசி மாவு. அடுத்த லேயர் வந்து அரிசி மாவு. ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து அரிசி மாவு போட்டுருங்க. இந்த மாதிரி நான் வந்து புட்டுக்குழல் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க. இது வந்து இதுக்கு கீழ்ப்பகுதி இல்லாதனால நான் என்ன பண்ணுறேன்னா குக்கர் வச்சாச்சு. குக்கருக்குள்ளே தண்ணி ஊற்றிட்டேன். தண்ணி ஊற்றிட்டு குக்கரை வந்து நார்மலாக க்ளோஸ் பண்ணிடுங்க. விசில் போடுவோம் இல்லையா, அந்த இடத்துல அந்த புட்டுக்குழலை வந்து வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. நான் சும்மா வச்சிட்டிங்கன்னா போதும், அந்த ஆவிலே வெந்துடும். இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருங்க. இது வெந்துருச்சானு எப்படி செக் பண்ணுறேன்னா, அந்த புட்டுக்குழலோட மேல் பகுதியில் ஹோல்ஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே புகை வந்துக்கிட்டே இருக்கும். அந்த வரும்போது, ஆவி வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம், வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், சுவையான வந்து புட்டு வந்து தயாராகிடுச்சு. இதை நம்ம எடுக்கிறதுக்கு அந்த புட்டு எடுத்துகிட்டு பேக் சைடில் அந்த ஹோல்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் ஏதாவது ஒரு குச்சி மாதிரியோ இதே மைகோதி அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த புட்டு வந்து ஃபுல்லாக வந்து வெளியில் வந்துடும். சுவையான உங்களுக்கு வந்து புட்டு வந்து தயாராகிடுச்சு. இது வந்து குழந்தைங்க முதல் கொண்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வெல்லம் வச்சு சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா நீங்கள் என்னதுன்னா வாழைப்பழம் சிலர் வச்சு சாப்பிடுவாங்க. சிலர் வந்து பச்சை பயிர் இந்த மாதிரி வேக வச்சு சாப்பிடுவாங்க. அது நம்மளுடைய சாய்ஸ் தான். முக்கால்வாசி வெல்லம் இந்த மாதிரி துருவி நீங்கள் அந்த வெல்லத்தை வந்து அது கூட கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வேளை உங்களுக்கு வயிற்று வலி இருந்துச்சு அப்படின்னா அந்த நேரங்களில் இந்த புட்டு மாதிரி தயார் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிற்று வலி சுத்தமாக சரியாயிடும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த புட்டு தயார் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாராவது வயிற்று வலி அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் சமைச்சு சாப்பிட்லாம். இது ஒரு டிஃபன் மாதிரி கூட எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி இது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த மாதிரி ரெசிபி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, மேலும் மருத்துவ குறிப்புலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம வாகை தமிழ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.